பண்ணுங்களா இவங்க அப்பாவோட வைஃப் இவங்க தான் பக்கத்துல உட்காரணும் வைஃப்னா வட்டிதா உட்காரணுமா யோ இதுகளை வச்சிட்டு நான் என்ன டயலாக் பேசுறது டயலாக் தானமா பேச போறேன் யோ அந்த ஆள் ரொம்ப பேசுறான் அரிகாணி பரிசு நமக்கு தான் ஆமா மாமா நீங்க எப்படியும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தாளை வாரி விட்டுடோ அதனால நிச்சயமா பரிசு போல நமக்கு தான் அதுதான் நடக்காது இந்த சகாய உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடக்கவும் விட மாட்டேன் சார் யாராது அடடட நீங்களா வாங்க வாங்க உங்களுக்காக தான் வாசல்லயே வெச்சக்கன் வாங்காம பாத்துக்கிட்டே இருந்தோம் ஒரு ரூபானாலே அலைவான் ஒரு லட்சம் ரூபானா சும்மா இருப்பானா ஓகே நீங்க எல்லாரும் யாரும் தெரிஞ்சுக்கலாமா ஓ தாராளமா தெரிஞ்சுக்கலாமா நான் வந்து ஜெயிலர் என் பேர் வீராசாமி அது என்னுடைய ஆர்டர்லி சகாயம் இது என் வீட்டு சமையல்கார பாண்டியன் இது அவன் சம்சார அருக்காணி இது என் பொண்ணு தீபா இது என் பையன் தீபக்கு சொல்லண்டா இவங்க பேரு மின்மினி ஐயாவோட புது சம்சாரம் ஆனா எங்களுக்கு அம்மா இல்ல அது எப்படி அது அப்படிதான் வேற எதுவும் கேட்காதீங்க அங்கிள் நாங்களே நொந்து போயிருக்கோம் ஜெயிலர் சார் உங்க வைஃப் இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு அவ போய் ஒரு 10 வருஷம் இருக்குங்க எப்படி இருக்கிறாளோ எப்படி இருக்காளா என்ன சார் அது வைஃப் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க அப்படியே மறுபடியும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க 1 ரூபாவா 2 ரூபாவா 1 லட்சம் ரூபாய்ல ஆசை யாரு அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க எங்க ஐயா லட்சணங்க லட்சம் கோடி கோடியா பாத்துருக்காரு அவ சும்மா சொல்றான் அதாவது வந்து பசங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கிறதுக்கு வீட்டுல ஒரு லேடி இருந்தா நல்லா இருக்குன்னு இவங்கதான் ஐடியா கொடுத்தாங்க சரி ஏற்பாடு பண்ணுங்க என்ன நீங்க புது அம்மா எப்படி அங்கிள் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க அங்கிள் வெந்த புள்ள வேலை பாச்சாதீங்க சின்ன பொண்ணா இருக்கா விவரமா பேசுற அது என் குழந்தைங்க அப்படிதான் பேசுறேன் சிரிக்காதீங்கப்பா வெக்கமா இருக்கு அம்மா செத்ததுக்கு அப்புறம் சுடுதாட்ல வச்சு சத்தியம் பண்ணீங்க இனிமே இந்த வீட்டுல எந்த பொம்பளையும் வரக்கூடாதுன்னு ஆனா இப்போ இந்த பொம்பளைய கூட்டு வந்திருக்கீங்க இந்த அம்மாவை கூட்டு வந்திருக்கீங்க கொள்கை வீரரா ஆமா தம்பி சுடுகாட்டுல சத்தியம் வாங்கினது உங்களுக்கு எப்படி தெரியும் நீ என்ன பண்ணியா அன்னைக்கு சொன்ன அப்படியா வியவஸ்தை இல்லாத ஆளுங்க நீங்க என்னடா அது செட்டப் பண்ணி விட்டு சேம் சைடு கோல் போடுறீங்க சார் வேலைக்காரன வீட்டில் வைக்கிறதுக்கு என்ன காரணம் என் பசங்க ரெண்டு பேரும் திடீர் திடீர்னு அப்போ போய் ஏதாவது சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு கேட்பாங்க செஞ்சு தரதுக்கு ஆள் வேண்டாங்களா அதுக்கு தான் அதான் உங்க குழந்தைங்களுக்குன்னு அம்மா வந்தாச்சே இனிமேட்டு எதுக்கிட்டாலும் செஞ்சு தருவாங்கல்ல ஆமாமா அது செஞ்சு தருவாங்க அடுத்த மாசத்துல இருந்து யோ இதெல்லாம் நீ கான்ட்ராக்ட்ல எழுதவே இல்லையே கான்ட்ராக்டா அப்படின்னா டேய் சகாய் என்னடா அது நான் நீங்க சொல்லுங்க சார் வேற ஏதாவது ஐடியா அஜெண்டா இதுல இருக்கா ஒரு அண்டாவும் இல்லைங்க இதெல்லாம் டிராமாங்க சரி மேடம் உங்களுக்கு இந்த வீடு ஹஸ்பண்ட் இந்த குழந்தைங்க புது வேலைக்காரவங்க இவங்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்ஜெக்ஷன் இவங்க எங்க அப்பாக்கு மட்டும்தான் வைஃப் எங்களுக்கு அம்மா இல்ல புதுசா வந்தவங்க தானே ஒட்டுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் நீங்க மேல சொல்லுங்க மின்மினி ஆக்ஷன் இவரது கணவரும் அவரது பிள்ளைகளும் அவருடைய துணைவியாரும் இந்த வீட்டின் பணியாட்களும் இந்த வீட்டில் உள்ளவர்களும் எனக்கு நல்லதொரு நம்பிக்கையும் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பையும் ஏற்படுத்தி உள்ளார்கள் காட்டிட் காட்டிட் மாமா என்ன இது சினிமா வாசனை மாதிரி இருக்க நோ நோ அதேதான் என்ன கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டாங்க கொஞ்சம் இல்ல நிறையவே பசங்களா உங்க அப்பா பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அங்கிள் எங்க அப்பா மாதிரி அப்பா இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது ஆமா ஆள் பாக்குறதுதான் கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாரே தவிர ரொம்ப பாசமானார் இல்ல வீராசாமி எஸ் அடுத்த பிறவிலையும் நான் இவருக்கு மகளா பொறுக்கணும் நானும் தான் ஆனா இந்த ரெண்டு நொச்சிங்களும் இருக்க கூடாது புதுசா வந்தவங்களை அப்படி சொல்ல கூடாதுமா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா பாண்டியா நான் ஒன்னே சகாயத்தின் தான் சொன்னேன் இங்க பாருங்க பாத்தீங்களா என் குழந்தைங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா நீங்க பரிசு தரனாலும் பரவாயில்லைங்க எனக்கு இந்த குழந்தையோட பாசம் மட்டுமே போதுங்க பரிசு கிடைக்காதுங்கிறத இவ்வளவு நாசுக்கா சொல்றாரு பாத்தீங்களா அப்போ இப்பவே பூட்டில இருந்து விளைக்கிறீங்களா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஐயா கடைசியில நீங்களே கவுத்துடிங்க போல இருக்க சார் நீங்க இவங்க கிட்ட எப்படி வேணாலும் பேசலாம் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம் அப்போ எல்லாரும் எல்லாரையும் பத்தி எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு டெஸ்ட் பண்ணலாமா
டெஸ்டா? டெஸ்ட்னா பேப்பர் பேனை வச்சு எழுத தேவையில்ல. நான் கேள்வி கேட்ப, நீங்க சும்மா பதில் சொன்னா போதும். ஹலோ சார், மேற்கொண்டு பேசலாமா? வந்துட்டோமா? வந்துட்டோம். அதாவது வாஸ்து பிரகாரம் எங்க உட்கார்ந்தா நீங்க கேட்கற கேள்விக்கெல்லாம் கரெக்டா பதில் சொல்ல முடியுங்கிறது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். எங்க உட்கார்ந்தாங்கிற முடிவு பண்ணிட்டோம். போலாங்களா? வாங்க. மிஸ்ஸஸ் மின்மினி, உங்க ஹஸ்பண்ட் எங்க ஜெயிலரா இருக்கான்னு தெரியுமா? எங்கன்னா ஜெயிலதா? அது இல்லங்க, எந்த ஜெயிலுன்னு கேக்குறோம். அது யாரு தெரியும்? என்னங்க இப்படி சொல்றீங்க? உங்க ஹஸ்பண்ட் எங்க வேலை செய்யறாரு தெரிஞ்சு வச்சுக்க வேண்டாமா? அட என்னமா நீ வேற, லாட்ல சனி எனக்கு வெளில போனா போறோம்னு இருக்காங்க. கழுத எங்க போய் ஊர் திரிஞ்சிட்டு வந்தா நமக்கு என்ன வந்துச்சு? பின்னிட்டீங்க. டேய் சகாயம், என்னடா இதெல்லாம்? அங்கிள், நான் சொல்றேன், எங்க அப்பா சென்ட்ரல் ஜெயில ஜெயிலரா இருக்காரு. ஓகே, உங்க பசங்க பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன சாப்பிடுவாங்க? அங்கிள், இவங்க எங்க அப்பாக்கு மட்டும் வைஃப், எங்களுக்கு அம்மா இல்ல. ஓகே ஓகே, நீங்க சொல்லுங்க மேடம். அட நீ வேறமா, காலையில நான் என்ன சாப்பிட்டாங்கறதே எனக்கு மறந்து போச்சு. இவங்க என்ன சாப்பிட்டாங்கன்னு என்ன கேட்டா நான் எப்படி சொல்றது? அவங்களுக்கு தெரியல. அருக்கு, நம்ம என்ன பசங்க எந்த கிளாஸ்ல படிக்கிறாங்க, எந்த செக்ஷன்ல இருக்காங்க, கடைசியா என்ன ரேங்க் வாங்கினாங்க? சார், உங்க பசங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு எது, விரும்பி சாப்பிடுறது எது? ரொம்ப நல்ல கேள்வி, குட் க்வெஸ்சன். என் பொண்ணு தீபா வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அப்புறம் என் சன் தீபக் வந்து, டேய் கேக்குறாங்கடா எத்தனாவது படிக்கிறது சொல்ல வேண்டியதானே? சார், நான் கேட்டது உங்களை. அதான் நாலாவதுன்னு சொல்லிட்டார்ல. ஏன் நாலாம் கிளாஸ்? ஐ அம் 5th. அப்ப தீபக் தம்பி என்ன படிக்குதா? டேய் டேய், 15 வருஷமா இந்த வீட்ல குப்பை கொட்டறேன்னு சொல்லுவே, என்ன படிக்கிறான்னு தெரியாது உனக்கு? தீபக் 8th படிக்கிறான். அப்பா, ஏன்ப்பா இப்படி தப்பு தப்பா சொல்றீங்க? நான் 7th படிக்கிறேன். அங்க கைதிகளையும் ஒழுங்கா பாக்குறது இல்ல, இங்க பசங்களையும் ஒழுங்கா பாக்குறது இல்ல. பையன் என்ன படிக்கிறான்னு கூட தெரியாம எப்படி இருக்கீங்க? ஐயோ ஆண்டி, அப்பாவை திட்டாதீங்க, அப்பா ரொம்ப பாவம். காலையில 6 மணிக்கு போனார்னா நைட்டு 9 மணிக்கு தான் வருவாரு. ஆமாங்க, நான் போகும்போது காலையில குழந்தைங்க தூங்கிட்டு இருப்பாங்க, சாயங்காலம் டியூட்டி முடிஞ்சு வரும்போது குழந்தைங்க தூங்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த லட்சணத்துல நான் எப்படிங்க அவங்களை கவனிக்க முடியும்? என்ன சார் பேசுறீங்க? பசங்களை இப்படி லூசா விட கூடாது, கடைசியில நீங்க லூஸ் ஆயிடுவீங்க. கடைசியிலயா? ஆரம்பத்துல இருந்தே இது இப்படி தான் இருக்குது. என்னடா கேள்வி இது? வீடு கூட்டுறது பெருக்குறது பொம்பளைங்க வேலை தானே, அதுவும் அவங்களே தான் பாத்துக்குவாங்க. அதெல்லாம் அவங்க பேருக்கு தகுந்த மாதிரி பல 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 கழுவி வச்சிருவாங்க. இல்ல மின்மினி, அப்ப பசங்க யூனிஃபார்ம், இவரோட யூனிஃபார்ம் எல்லாம் எத்தனை தரம் அடிச்சு துவைச்சாலும் அழிக்கே போகாது. துணியை துவைக்க போவது யாரு? நீ கவலையே படாத, அவங்க கிட்ட கூடு சும்மா கும்மு கும்முனு குமிக்கு வெளுப்பாக்கிட மாட்டாங்க. வெளுத்து போனதை போட்டுட்டு போட நான் டிராபிக் கான்ஸ் சொல் மாதிரி இருப்பேன்டா. அப்புறம் பசங்களை குளிப்பாட்டி காலையில பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் விட்டுட்டு சாயங்காலம் யார் கூட்டிட்டு வருவாங்களா? விளையாடுறீங்களா? நீ என்ன லேடி போலீஸ் மாதிரி பேசுற, இவன் என்ன ஐஜி மாதிரி பேசுறான், இந்த வீட்டுல ஜெயிலர் நானா நீயாடா? இதுல எதுக்கு இருக்கறா? எல்லாம் பாத்துக்க மாட்டாளா? இல்லடி மின்மினி, யோ என்ன விளையாடுறீங்களா? நான் உங்க வீட்டு வேலைக்காரி நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆளாளுக்கு வேலை சொல்லிட்டு இருக்கீங்க. ஏதோ ரெண்டு நாளைக்கு கொண்டாட்டே நினைச்சா டெய்லி 1000 ரூபாய் தரேன் சொல்லி இந்த ஆளுங்க கூட்டிட்டு வந்தா இப்ப என்னன்னா என்ன 12 இந்த வீட்டுல இருக்க முடிய மாட்டீங்க போல இருக்கே. ஜெயிலர் சார், உங்களுக்கு எதுக்கு இந்த ஆசை எல்லாம்? நீங்களே குடுப்பீங்களா? ஐயா, வந்து சாப்பிட்டுட்டு போன்னு சொன்னாங்களே, அப்ப பரிசு கொடுக்க மாட்டாங்களா? ஏண்டா சும்மா கிடந்த என்ன உசி போட்டுட்டு என் மானத்தை வாங்கிட்டேடா? மானமா? அது நமக்கு இருந்தாதானே, அதை பத்தி நம்ம எதுங்க பேசணும்? டேய் பாண்டியா, எல்லாம் நீயும் அருக்கானியும் சேர்ந்து பண்ண குழப்பம். இரு இரு, அவங்க ஒன்னையும் அருக்கானியும் பாக்க வருவாங்களா? அப்ப வச்சுக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உங்க அப்பன்ட்ட சொல்லி எனக்கு துட்ட வெட்ட சொல்லு. துட்டா?
அது நடிச்சாதான் கொடுப்பாங்க. அப்ப இத்தனை நேரம் நடிச்சிட்டு இருந்தனே அதுக்கு என்ன? நீ நடிச்சதுல ஒரு நடிப்பா, எவனோ ஒருத்த ஸ்டார்ட்டும்பா, ஒருத்தன் ஆக்ஷனும்பா, நீ பாட்டுக்கு வாயில் வந்ததுல வளருவே, அதெல்லாம் நடிப்பா. அப்ப சாவித்ரி பத்மினியில் நடிச்சாங்களே, அதுக்கு பேர் என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா பெரிய நடிகை ஆயிருக்குமே. நீ பேசாத, நீ துட்ட வெட்டு. தரல என்ன பண்ணுவ? அந்த மாபெரும் நடிகை கிட்ட நீ பேச கூடாது, எடுத்து விடுவோம் ஆகாசரத்தை. ஸ்பெஷல் பொக்கே உங்களுக்காக பூத்து பறிச்சு கோத்து கொடுத்தது. தேங்க் யூ. வீடு ரொம்ப அழகா சுத்தமா வச்சிருக்கீங்க. தேங்க்ஸ். அதனால நாங்க சமைக்கிறதே இல்ல. ஐயோ, ஏங்க சுத்தம் சோறு போட்டுருமே. உங்களுக்கு நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர். தேங்க் யூ. ஆமா, நீங்க எங்க வர்க் பண்றீங்க? இது எங்க அப்பா, மை ஃபாதர் மிஸ்டர் அருணாச்சலம். நான் ரொம்ப அவர்கிட்ட ரொம்ப சின்சியர் மேன். நான் வந்து காலையில் எந்த காரியம் பண்ணாலும் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி தான் பண்ணுவேன். பாருங்க அப்பா, கால் காட்டு பாருங்க, ஆசீர்வாதம் வாங்கிட்டோன்னா அப்புறம் தான் மற்ற காரியம். பரவாயில்லையே, இந்த காலத்துலயே அப்பாவை தெய்வமா மதிக்கிறாரா? இப்ப காலை தொட்டு வணங்குறான், எப்ப காலை வாருவானோ. அவங்க கஸ்தூரி எங்க அம்மா, என்னோட உயிர். ஒரு வாட்டி கையை உடச்சுட்டாங்க. ரஜினிகாந்த் பன்றை பாய் பார்த்து பண்ணார, அம்மா என் தாயை காத. அந்த மாதிரி நான் பாடினேன்னு சொல்ல வந்த பாசம் ஜாஸ்தி. ஆமாங்க, அவன் என் பையன் மாதிரி கெட்டிக்காரனை பார்க்கவே முடியாதுங்க. ரங்க ஆஸ்பத்திரியில பிறந்தா, அதான் ரங்கான்னு பேர் வச்சோம். ஆமா, கோஷா ஹாஸ்பிட்டல்ல பிறந்திருந்தா கோஷான்னு பேர் வச்சிருப்பாங்க, பாஷா ஹாஸ்பிட்டல்ல பிறந்தா பாஷான்னு பேர் வச்சிருப்பாங்க. உங்களை பத்தி நீங்களே ரெண்டு வார்த்தை சொல்லுங்க. என் பேர் புவனா, ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ்ல மாத்திரம் இல்ல, வெளியிலயும் தான் என் வயசு. இதுவும் ஜோக்ஸ் தான். ஆமா ஆமா ஆமா. அவ வந்து ஐஸ்வர்யா, என் டாட்டர். படிப்பு 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 தான், சினிமாவே பிடிக்காது. அன்னைக்கு ரஜினிகாந்த் போட்டோவை பார்த்துட்டு யார் இந்த மாமான்னு கேட்டாலே. வெரி குட் கேர்ள். ஆனா சினிமாவும் ஒரு எஜுகேஷனல் மீடியா தான், அது பாக்குறதுல தப்பு இல்ல. ஆமா ஆமா, அடுத்த வாட்டி நிறைய சினிமா பார்க்கலாம் நீ. இவ வந்து விக்கி, நான் பெத்த புள்ள. இவர் எனக்கு சொந்த ஃாதர் இல்ல, அடாப்டட் ஃாதர். ஒண்ணுல என் தத்து புள்ளன்னு கொஞ்சம் வித்தியாசமா சொல்றான். விக்கி கண்ணா, அப்படிலாம் சொல்லாதடா, என்னால உன்னை விட்டு பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. இந்த பையன்ல எவ்வளவு அஃபெக்ஷன். இவங்க சொன்ன சென்டிமெண்ட் டயலாக் எழுதி வச்சுங்க, மறந்துட போகுது. ரங்கா சார், எங்களுக்கும் ஞாபக சக்தி அதிகம், நல்லது கெட்டது ரெண்டும் தெரியும். சார், நாங்கள் நேர்மையாக உழைச்சி வாடுற ஒரு சாதாரண நடுத்தர குடும்பம், அவ்வளவு தான். இல்லை, சாதாரண குடும்பமா ஸ்பெஷல் குடும்பமானு கேட்டாங்களா? அவன் யார் பேசுறது? பேசாமல் இருக்க மாட்டேன். இந்த ஃபேமிலி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒருத்தர் மேலே ஒருத்தர் எவ்வளோ அன்பாக இருக்கீங்க. ஒர்க் அவுட் ஆகுது. என் கனவுல மங்களா தெரிஞ்ச 100,000 ரூபாய் இப்போ பிரைட்டாக தெரியுது. என்ன க்ளீனாக வச்சுருக்கீங்க? பாத்ரூம் கூட பெருசாக க்ளீனாக இருக்குது சார். ரெண்டு பாத்ரூம் செல்லும். ஐயோ, கால் கீழே அடிபட்டு சுளிக்க போதுரா செல்லும். விக்கி மேலே உங்களுக்கு அவ்வளோ பாசமா? ஐயோ, பாசம்னா சாதாரண பாசம் இல்லை சார். ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன் கேளுங்களேன். ஆஃபீஸில் ஒரு நாள் என்னோடய பரந்து கை திடீர்னு செவந்துச்சு சார். என்னடா கை செவக்குதுன்னு ஒரே கன்ஃபியூஷன், ஒன்றும் புரியல. வீட்டுக்கு வந்து பார்த்தா அதே வலது கையில் விக்கியோட டீச்சர் அவனை பெரம்பாலும் அடிச்சிருக்கார் சார். அதனால தான் சார் என் கை செவந்துருக்கு. அவ்வளோ பாசம் சார். நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஸ்கூல் ஃபீஸ் 1000 ரூபாயா? இல்ல மேடம், 500 தான். 500 தான், மீதி 500 வந்து சத்தியம்ல பிளாக். என்ன சார் அது, பையனை பிளாக்ல டிக்கெட் வாங்க சொல்றீங்க? இல்ல இல்ல, இங்க பிளாக்ல டிக்கெட் இல்ல, சத்தியம் தியேட்டர்ல பிளாக் படம், அமிதாப் பச்சன் படம். சின்ன பசங்க நிறைய படம் பார்க்கறோம்னு எங்க நம்பிக்கை. அப்போ விக்கிக்கு பாக்கெட் மணி 500 ரூபாயா? பாக்கெட் மணின்னு இல்லைங்க, செலவு இருக்காதா? தியேட்டருக்கு போறான், இன்டர்வல்ல ஐஸ்கிரீம் பாப்கார்ன் வேர்க்கல சாப்பிடணும், ஆட்டோல போவான், ஆட்டோல வருவான், தனியா போக மாட்டான், 5-6 பசங்களை கூட்டிட்டு போவான். சின்ன செலவு தானே.
உங்களுக்கு பெரிய மனசு சார். நன்றி, இதை சொல்லிட்டீங்க. போன வாரம் என் பொண்ணு எக்ஸிபிஷனுக்கு போனா 3000 ரூபாய் கொடுத்தாச்சேன். நல்லா என்ஜாய் பண்ணியாச்சல்லோ? எங்க என்ஜாய் பண்றது, பாதி வரைக்கும் போனேன், காசு தீர்ந்துருச்சு, திரும்பி வந்துட்டேன். இது தூமச்சா தெரியல. என்னம்மா? இல்லைங்க, 3000 ரூபாய் கொடுத்தீங்களா, ஒரு 5000 ரூபாய் கொடுத்து கூடாதான்னு கொடுத்துருக்கலாம். முடியல, மேடம் கூட ரொம்ப ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆமாங்க. சப்போஸ் இந்த பிரைஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டா பத்தி நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க போல இருக்கே. ஆமாங்க. அது இல்லைங்க இல்லைங்க, நீங்க 1,00,000 ரூபாய் கொடுத்து பாருங்களேன், 1,00,000 ரூபாய் எப்படி செலவழிக்கவே முடியாதுன்னு நாங்க ப்ரூவ் பண்ணுவோம். மொத்தத்துல இந்த ஜெனரேஷனுக்கு பணத்தை எப்படி ஸ்பெண்ட் பண்றதுங்கிறதே தெரியல. ஏன் புவனா, நீயாவது ரங்கா கிட்ட சொல்லக்கூடாதா? சின்ன பசங்க கிட்ட இப்படி காசு கொடுக்கலாமா? எங்க காசு கொடுத்தோம், நோட்டு தானே கொடுத்தோம், ஓல்டர் ஜெனரேஷன். ஆனா இந்த ஜெயிலரை கம்பேர் பண்ணும்போது நீங்க எவ்வளவு பெட்டர் சார். அனாவசியமா இமயமலையையும் பரங்கி மலையையும் கம்பேர் பண்ணாதீங்க சார். சார், இதுல இமயம் யாரு, பரங்கி யாரு? சந்தேகம் இல்ல, நான் தான் இமயம். அந்த பரதேசி பைய பரங்கிமலை ஜெயிலர் இருக்கான, அவன் எச்ச கையால குருவி கூட ஓட்ட மாட்டான். ஐயோ, ஒரு சேஞ்சி குருவின்னு சொன்ன, ஓட மாட்டீங்களா? அடுத்த இலைய பாக்குறதே தப்பு, இவன் அடுத்த வீட்டு இலைய பாக்குறான், அது இன்னும் பெரிய தப்பு. அடுத்தவங்க எப்படி போனா நமக்கு என்ன? நம்ம பசங்களுக்கு நம்ம ரொம்ப பணம் கொடுத்து கெடுக்க கூடாது. இல்லத்த, சின்ன வயசுலயே பணம் கொடுத்து பழக்கிட்டாதான் அவங்களுக்கு பணம் எப்படி செலவு பண்றதுன்னு தெரியும். ஆமா, அது மட்டும் இல்ல சார், என்னோட 18வது வயசுல கீழே கடந்த ஒரு பேப்பர் எடுத்துன்னு போய் எங்க அப்பாட்டி என்னப்பான்னு கேட்டேன். அவரு 100 ரூபான்னு சொன்னார். அது வரைக்கும் நான் 100 ரூபா பார்த்ததே இல்ல சார். அந்த நிலைமை என் குழந்தைக்கு வரக்கூடாது இல்லையா, அதனாலதான். அட பாபி, நான் எப்படா சொன்னேன்? 22 வருஷம் ஆச்சு, இல்ல மறந்து போயிருப்பா. சார், இந்த காலத்து பசங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லாவே தெரியுது. ஆமா சார், நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. இப்பதான் இந்த காலத்து பசங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னீங்க, வளர்றான் பாருங்க. தம்பி, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லட்டுமா? என்னப்பா, சின்ன வயசுல உன் பேரு ஹிந்துல சின்னதா வந்ததே, அதை பத்தி சொல்ல போறியா? அம்மாயிருடா, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த குடும்பம் பெஸ்ட் குடும்பம்னு போட்டி வைக்கிறத விட எந்த குடும்பம் ஒஸ்ட் குடும்பம் இல்ல அப்படின்னு போட்டி வைக்கலாம் இல்லையா? இவரோட இங்கிலீஷ் இம்சை தாங்காம தான் வெள்ளக்காரன் சீக்கிரமே நம்ம நாட்டுக்கு சுதந்திரத்தை கொடுத்து ஓடி போயிட்டான். சார், ஓல்ட் பீப்புள்லாம் ட்ரெஷர் மாதிரி, நாம தான் அவங்களை பாதுகாக்கணும். ஆமா ஆமா, அதனால தான் எங்க அப்பா அம்மாவை வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பாது நாங்களே பத்திரமா பாதுகாத்துட்டு இருக்கோம். நாங்க ஜப்பான்ல இருந்து ஃப்ளைட்ல வந்து, அவங்க ஜப்பான்ல இருந்து, ஜப்பான்ல இருந்து எங்க அப்பா அம்மாக்கு வார வாரம் நாங்க வருந்தலாம் தெரிவிக்கிறோம் சொல்ல வராம இல்ல. ஆமா ஆமா, அப்பா அம்மாவை எப்படி பாதுகாக்கணும்னு உங்ககிட்ட டியூஷன் எடுக்கணும். ரொம்ப நன்றி. அழகா எழுதிக்கங்க, எழுதிக்கவே மாட்டேங்கிறீங்களே. கவலைப்படாதீங்க, நாங்க இதெல்லாம் லேப்டாப்ல ஃபிட் பண்ணிப்போம். நீங்க 3 தலைமுறையா ஒத்துமையா வாழறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஒத்துமையா வாழறோம். இப்ப மட்டும் இல்லைங்க, எப்பவுமே நாங்க சந்தோஷமா ஒத்துமையா இருப்போம். ஆமா ஆமா. உங்க ரேஷன் கார்டு கொஞ்சம் கொடுக்க முடியுமா? எதுக்குங்க ரேஷன் கார்டு கேக்குறீங்க? அது இல்லைங்க, அது ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கிட்டு மத்த ஃபேமிலிக்கு எல்லாம் ஒரு எக்ஸாம்பிளா காட்டலாமே இருந்தான். கேள்விப்படுறேன். யாரா தம்பி, என்ன வேணும்? அப்பா, நான் தான் ஐசு, உங்க பொண்ணு ஐஸ்வர்யா. ஐசு, என்னால நம்பவே முடியல, என்ன இது அசிங்கமா ட்ரெஸ்? என்னமா, நம்ம பாரம்பரியம் தெரியாத ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மாக்கு நான் ஒரு சல்வார் கமீஸ் வாங்கி கொடுத்தேன், அதை போட்டுக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? பத்தல, போட்டுக்கல. அதான் இல்ல, நம்ம பாரம்பரியத்துக்கு ஒத்து வராதுங்கிறதுக்காக போட்டுக்கல. இப்ப இந்த துணியை வந்து இந்த தர எல்லாம் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. எங்க கிளாஸ்ல எல்லாருமே பேண்ட் ஷர்ட் தான் போடுறாங்க. இந்த பாரடி, உலகத்துல மத்தவங்க எப்படியோ எனக்கு தெரியாது, ஆனா நம்ம வீட்டுல ஆம்பளைங்க மட்டும் தான் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கணும் சட்டம் இருக்கு, மறந்துட்டியா? எழுதிக்குங்க. ஏமா புவனா, குழந்தைக்கு இந்த ட்ரெஸ் எப்படி வந்தது? நீங்க வாங்கி கொடுத்தானே? குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு போடாதுன்னு சொல்றது, குழந்தைய தொட்டில போட்டு ஆட்டி விட்டு தொடையில கிள்ளி விடுற மாதிரி இருக்கு. அப்ப எங்க அம்மா அப்படிதான் அடிக்கடி பழமையை சொல்லிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது பழமையை தேவைப்பட்டா கேளுங்க, சொல்லுவாங்க, எழுதிக்குங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு இன்னும் நீங்க பதில் சொல்லலையே. நீங்க தானே பேண்ட் வாங்கி கொடுத்தீங்க? நாங்க வாங்கி கொடுக்கலீங்க, அவளாவே அவங்க அப்பா பேண்ட் ஆல்டர் பண்ணி போட்டுட்டாங்க. உங்க டாக்டருக்கு பிடிச்ச டிரெஸ் போடுறதுல என்ன தப்பு இருக்கு? என்னங்க, 8 கட்டில நீங்களே கொடுத்துட்டு மீற சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க எல்லாரும் இப்படியே நினைச்சிட்டு இருந்தா நம்ம இந்தியாவோட பாரம்பரியத்தை யாரு பாதுகாக்கிறது? ஏண்டாப்பா, இந்த அக்கறை இவ்வளவு நாளா இல்லாம இப்ப என்ன திடீர்னு முளைச்சுது? உங்களுக்கு என்ன வந்தது? வாய் மூடிட்டு சும்மா இருங்க. நீ சும்மா இரு, அந்த பொண்ணு மனசு எவ்வளவு கஷ்டப்படும். பரவாயில்ல தாத்தா, அப்பா நல்லதுதானே சொல்றாரு.
பேசுறதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல உள்ள போய் பாடதானு கட்டிட்டு வா. ஆமாமா, இந்த ஜீன்ஸையும் சட்டை தூக்கி வெளில போடு. ஐஸ்வர்யா, பெரியவன் நான் சொல்றேன், நீ இந்த ட்ரெஸ்லயே இரு. இல்லம்மா, நான் சொல்ற ட்ரெஸ் தான் நீ போட்டுக்கணும். இல்ல, ஜீன்ஸ் தான். சண்டை போடாதீங்க, பேசாம நான் என் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு வந்தறேன், பிரச்சனை இல்லாம இருக்கும். அதெல்லாம் வாணா, பாவாடை தாவடி தான் போட்டுக்கணும். இல்ல, ஜீன்ஸ் தான். இல்ல, பாவாடை தாவடி தான். ஜீன்ஸ் தான், பாவாடை தாவடி தான் போட்டுக்கணும். இல்ல, முடியாது, பாவாடை தான். எங்க வீட்ல தமாஷா சண்டை போட்டுப்போம். உங்க தமாஷால சண்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்பா, இந்த போட்ட சண்டையில உங்க பிபி ஏறி இருக்கும், மாத்திரை போட்டுக்கப்பா. பாத்தீங்களா, எங்க பையனுக்கு அப்பா அம்மானா அவ்வளவு பாசம். ஆமாங்க, இன்னே எனக்கு மாமனார் மாமியாரே இல்ல, என் சொந்த அப்பா அம்மா மாதிரி. நீங்க ரொம்ப கிரேட் விக்கி, உங்க தத்து பிள்ளையா இருந்தா கூட சொந்த பிள்ளை மாதிரி பாத்துக்கிறீங்க. நாங்க ரொம்ப கிரேட்னா நாங்க தான் பெஸ்ட் குடும்பம்னு சொல்ல வரீங்களா? அதுக்குள்ள எப்படிங்க சொல்ல முடியும், இன்னும் டைம் இருக்குல்ல. ஆமாமா, போட்டிக்கு டைம் இருக்கு, ஆனா நீங்க அதற்கே அடிக்கடி வந்து வந்து போங்க, இல்லைன்னா மறந்துடுவீங்க. அது எப்படிங்க மறக்க முடியும், மறக்கற மாதிரியே இருக்கு. அது சரி, இந்த பைசா வந்து செக்கா கேஷா? அது எதுக்கு இப்போ? இல்ல, இப்ப செக்கா இல்ல, என் ஃபுல் நேம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ரங்கநாதன், RANGANATHAN. வரணும்னு சொல்லல, பட் ஒருவேளை எங்களுக்கு வந்துச்சுன்னா பேர் தெரியணும் இல்லையா, அதுக்கு தான் சொல்றேன்.